அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா. இன்று இந்த கொரோனா பரவல் யாழ்ப்புலத்தில், அதாவது வடமாகாணத்தில் எவ்வாறு தாக்கம் செலுத்துகிறது, அதன் விளைவுகள் என்ன என்பது பற்றி பார்க்கும் பொழுது சந்தைகளை அம்மால் மறக்க முடியாது. சந்தைகள் இன்று யாழ் மாவட்டத்திலே கொரோனா பரவலில் தவிர்க்க முடியாத ஒரு பாரிய தாக்கத்தை செலுத்துகிறது. இதன் விளைவு இன்று முதல் வடமாகாணத்தில் உள்ள அனைத்து சந்தைகளும், மக்கள் ஒன்று கூடும் பொது இடமான சந்தைகள் மூடப்படுகின்றன. மறு அறிவித்தல் வரை என சுகாதார மாகாண சுகாதார பணிப்பாளர் அறிவித்துள்ளார். இதன் பின்னணி என்ன? ஏன் சந்தைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது? சந்தைகள் கொரோனா பரம்பலில் எவ்வாறு இலங்கையில் பல்வேறு தாக்கத்தை செலுத்தியுள்ளது, இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் சற்று விரிவாக பார்க்கலாம். இலங்கையிலே கொரோனா பரவல் ஏற்பட்டது பொழுது பல்வேறு விதமான இடம் கொத்தணிகள் உருவாகின. இந்த கொத்தணிகளுள் மினிவாங்குடை சந்தை கொத்தணியை மிக முக்கியமான ஒரு கொத்தணியாக குறிப்பிடலாம். இவ்வாறான ஒரு நிலைமை தற்பொழுது ஓரளவு அங்கு கட்டுப்படுத்தப்பட்டிருப்பினும் தற்பொழுது வடபுலத்திலே யாழ்ப்பாணத்திலே மீண்டும் சந்தை வடிவில் ஒரு கொத்தணி, கொரோனா கொத்தணி உருவாக ஆரம்பித்துள்ளது. மருதநாமடம் கொத்தணி. தற்பொழுது இந்த கொரோனா பரம்பல் மிக வேகமாக சடுதியாக இந்த மருதநாமடம் சந்தையிலிருந்து ஆரம்பித்து பல்வேறு இடங்களுக்கும் பரவி வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் சடுதியான நடவடிக்கையாக மாகாண பணிப்பாளரினால், சுகாதார பணிப்பாளரினால் வடபுலத்தில் உள்ள அனைத்து சந்தைகளும் உடனடியாக இன்று முதல் மூடப்படுவதாக, மறு அறிவித்தல் வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னணி என்ன என்பதை பார்க்கும் பொழுது இலங்கை அரசின் அறிவுறுத்தலுக்கமைய நாட்டின் பல்வேறு பகுதிகளில் எழுமாற்றாக இந்த கொரோனாவுக்குரிய பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவ்வாறு மேற்கொள்ளப்படுவதன் இதன் பிரகாரம் வடபுலத்திலும் பல்வேறு இடங்களில் எழுமாற்றான பரிசோதனைகள் செய்யப்பட்டு வந்தன. இதன் ஒரு பக்கமாக மருதநாமடம் பொதுச் சந்தையை அண்மித்த முச்சக்கர வண்டி சாரதிகள் தரிப்பிடத்தில் சாரதிகளிடம் எழுமாற்றாக இந்த பிசிஆர் பரிசோதனை செய்யப்பட்ட பொழுதே இந்த அதிர்ச்சி நிகழ்ந்தது. அதில் ஒரு சாரதி, 38 வயதுடைய ஒரு சாரதி, கொரோனா தொற்றுடையவராக அடையாளம் காணப்பட்டார். துரதிருஷ்டவசமாக அவர் மருதநாமடம் சந்தையின் வியாபாரியாகவும் இருந்துள்ளார். மேற்கொண்டு செய்யப்பட்ட பரிசோதனைகளின் பொழுது அவருடைய குடும்பத்தினர்களும் இந்த நோய் தொற்றுக்குள்ளாகியிருந்தமை கண்டறியப்பட்டது. அதனிடத்தோடு தொடர்ந்து சுகாதார பிரிவினரால் மருதநாமடம் சந்தையில் உள்ள வியாபாரிகள் பலரிடமும் இந்த பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறு இந்த பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பொழுதே திடுக்கிடும் சம்பவம் நிகழ்ந்தது. ஆம், பலர் தொற்றுக்குள்ளாகியுள்ளமை தெரிய வந்தது. பல வியாபாரிகள், வியாபாரங்களுடன் தொடர்புடையவர்கள், அந்த முதல் வியாபாரியுடன் தொடர்புடையவர்கள் தொற்றுக்குள்ளாகியிருந்தமை தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ஏனைய தொற்றாளர்கள் மற்றும் ஏனைய சந்தைகள் என்பவற்றிலும் சடுதியாக இந்த பிசிஆர் பரிசோதனைகளும் மாட்டான சோதனைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டதன் பிரகாரம் திருநெல்வேலி சந்தை, சங்கானை சந்தை, சுண்ணாகம் சந்தை, நெல்லியடி போன்ற பல்வேறு இடங்களுள்ள சந்தைகளில் இந்த பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டன. பெரும்பாலானவற்றில் அடையாளம் நோயாளிகள், அடையாளம் நோய் தொற்றுள்ளவர்கள் அடையாளம் காணப்படாத விடத்தும் சுண்ணாகம் பொதுச்சந்தை, சங்கானை பொதுச்சந்தை ஆகியவற்றில் செய்யப்பட்ட பரிசோதனைகளில் கொரோனா தொற்றுடையவர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை சுகாதார திணைக்களம் தற்பொழுது எடுத்து வருகிறது. பொதுவாக இந்த சந்தைகள் இந்த நோய் தொற்றுக்கு இலகுவாக ஆளாகக்கூடிய இடம், பொதுமக்கள் அதிக அளவு கூடும் இடங்கள் ஒன்று சந்தை. இந்த சந்தைகளில் முக்கியமாக முகக்கவசம் அணிதல், SMS கடைபிடிக்கப்பட வேண்டும். முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளி பேணுதல், கைச்சுவாதாரம் இலகுவான விதத்தில் அடிக்கடி கை கழுவுதல் வேண்டும். இந்த சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடிக்கும் பட்சத்தில் இந்த கொரோனா தொற்றில் ஓரளவுக்கு வெற்றிகரமாக உம்மால் கட்டுப்படுத்த முடியும். தயவு செய்து பொது இடங்களில் நடமாடுகின்ற மக்கள்
முகக்கவசங்களை அணிந்தபடி நடமாடுங்கள். முகக்கவசங்கள் அணியாதவர்கள் திருநெல்வேலி சந்தைக்குள் உள்ளே நுழைவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. அதனை விட முகக்கவசம் இன்றி நீங்கள் பொது இடங்களில் நடமாடுகிறீர்களாக இருந்தால் போலீசார், சுகாதார பகுதியினர், இராணுவத்தினர் மூலமாக உங்களுக்கு 14 நாட்கள் தனிமைப்படுத்த நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்படலாம் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படுங்கள். ஆனால் சந்தைகளில் மேற்குறித்த சந்தைகளில் மருதநாமடம் சந்தை, சுண்ணாம் சந்தை மற்றும் சங்கானை சந்தை போன்றவற்றில் இத்தகைய சுகாதார நடைமுறைகள் வெற்றிகரமாக கடைபிடிக்கப்பட்டனவா, வியாபாரிகளினால் ஒழுங்காக கடைபிடிக்கப்பட்டனவா என்பது கேள்விக்குரியே. எனவே இந்த நேரத்தில் பொதுவாக பொதுமக்கள் கூடும் இடங்களான வழிபாட்டுத் தலங்கள், சந்தைகள், கடைகள், பல சிறகு கடைகள், ஏனைய இடங்கள், பஸ் பேருந்து நிலையங்கள் போன்றவற்றில் பொதுமக்களாகிய நாங்கள் இந்த சுகாதார கட்டுப்பாடுகள், முகவுரை அணிதல், சமூக இடைவெளி, கைகளும் வருதலே பழக்கமாக்கிக் கொள்ளுதல் போன்ற நடவடிக்கைகளை நாம் இயலுமானவரை கடைபிடித்து எம்மால் இயன்ற பங்களிப்பை சுகாதாரத்துறைக்கு வழங்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இதன் மூலம் இந்த பரவலை இயலுமானவரை எம்மால் குறைத்து கொள்ள முடியும். இந்த சந்தைகள் எவ்வாறு இயங்குகின்றன, அதனோடு எவ்வாறு பரவதற்குரிய சூழ்நிலைகள் காணப்படுகின்றன என்பதனை சற்று பார்க்கலாம். Thank you.